பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. தமிழ்நாட்டில் 2024-25 ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 நடைபெறும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட ஜெய்கா கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான அகில இந்திய கலந்தாய்வு ஆகஸ்ட் 14 நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 21 முதல் தமிழகத்தில் மருத்துவ தேர்வு மூலமாக முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்க உள்ளதாகவும், அதற்கான முதற்கட்ட கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை ஆகஸ்ட் 19 வெளியிட உள்ளதாகவும் கூறினார். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 14 ஒன்றிய அரசு கலந்தாய்வு தொடங்குகிற நிலையில், அதற்கு அடுத்த ஒரு வாரம் கழித்து, அதாவது ஆகஸ்ட் 21 முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வு குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே ஆகஸ்ட் 21 மருத்துவ தேர்வு குழு மூலமாக மாணவர்கள் சேர்க்கை பற்றிய அந்த கலந்தாய்வு, முதல் கட்ட கலந்தாய்வு 21 தொடங்குகிறது. இந்த 21 தொடங்கவிருக்கிற மருத்துவ தேர்வு குழு முதல்கட்ட கலந்தாய்வுக்கான மெரிட் லிஸ்ட் வருகிற 19, அதாவது கலந்தாய்வு தொடங்குகிற 2 முன்னால் ஆகஸ்ட் 19 இந்த மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் செய்யப்படவிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 14 ஒன்றிய அரசு கலந்தாய்வு தொடங்குகிற நிலையில், அதற்கு அடுத்த ஒரு வாரம் கழித்து, அதாவது ஆகஸ்ட் 21 முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வு குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே ஆகஸ்ட் 21 மருத்துவ தேர்வு குழு மூலமாக மாணவர்கள் சேர்க்கை பற்றிய அந்த கலந்தாய்வு, முதல்கட்ட கலந்தாய்வு 21 தொடங்குகிறது. இந்த 21 தொடங்கவிருக்கிற மருத்துவ தேர்வு குழு முதல்கட்ட கலந்தாய்வுக்கான மெரிட் லிஸ்ட் வருகிற 19, அதாவது கலந்தாய்வு தொடங்குகிற 2 முன்னால் ஆகஸ்ட் 19 The merit list published செய்யப்படவிருக்கிறது.